ஃப்ரெண்ட்ஸ், அவுரங்காபாத்தை சேர்ந்தவ தான் ராதிகா. ராதிகா ரெண்டு பிள்ளைங்களுக்கு தாயானவ. ஒன்று நிஷா, இன்னொன்று ஆர்த்தி. இந்த ரெண்டு பிள்ளைங்களையுமே 7ஆம் வகுப்பு, இன்னொன்று 5ஆம் வகுப்பு படிக்குது. 7ஆம் வகுப்பு படிக்கிறவ தான் நிஷா. நிஷா 7 வயசு இருக்கும்போதே அவங்க அப்பா தவறி போயிடுறாரு. ராதிகாவோட ஹஸ்பண்ட் இறந்துட்டதால் ராதிகா நிஷாவையும் ஆர்த்தியையும் கூட்டிக்கிட்டு தங்களோட வீட்டுக்கே போயிடுறா. தன்னோட அம்மா வீட்டுக்கு ராதிகா போன உடனே அவங்க அம்மா முதல்ல வரவேற்றாங்க. ஆனால் போக போக அவங்களால சமாளிக்க முடியல. வேற வழி இல்லாமல், இதை பாரு ராதிகா, என்னால் வயசான காலத்தில் உன் பிள்ளைங்களையும் ஒன்னையும் வச்சுக்கிட்டு சமாளிக்க முடியாது. உன்னை பார்த்தாலும் ரொம்ப கஷ்டமாக தான் தெரியுது. இனி நான் சொல்கிறத நீ கேட்டுதான் ஆகணும். நீ ஒரு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோ. அப்போ தான் உங்க வாழ்க்கைக்கும் உன் குழந்தை வாழ்க்கைக்கும் ஒரு நல்ல எதிர்காலம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வற்புறுத்துகிறாங்க. வேறு வழி இல்லாமல் அவங்களுடைய வற்புறுத்தின் பேரில் ராதிகா அனில் அப்படின்ற ஒருத்தரை திருமணமும் செஞ்சுக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கை இனிதாக போய்கிட்டே இருக்குது. அப்படியே ஒரு வருஷத்தில் ராதிகாவுக்கும் அனிலுக்கும் ஒரு பையனும் பிறக்கிறான். அதை ரொம்ப பாசம் பொத்தி பொத்தி வளர்த்துக்கிட்டு இருக்கா நம்ம ராதிகா. அதே சமயம் தன்னோட பிள்ளைங்கள் மேலே கொஞ்சம் கவனக்குறைவாகவும் இருக்கா. அம்மா, எனக்கு டியூஷன் சொல்லிக் கொடு அப்படின்னு சொல்லி நிஷா சொல்கிறா. நான் 8வது போகணும், நல்லா படித்து பாஸ் பண்ணணும், நீ தான் அதுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன், ஆனால் இப்போ தம்பியை பார்த்துக்கிறதுக்கே கொஞ்சம் சிரமமாக இருக்குது. உனக்கு நான் எப்படி டியூஷன் சொல்லிக் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அனில்கிட்ட போய், ஏங்க இவளை ஏதாவது ஒரு டியூஷனில் சேர்த்து விடலாம்ல, இவ படிக்கணும்னு சொல்கிறா, நான் தம்பியை பார்த்துக்கிறதுக்கே கொஞ்சம் டைம் ஆகுது, அதனால் நீங்கள் தான் ஏதாவது ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அனில் சொல்கிறான், இந்த மாதிரி என் பெரியப்பா பையன் ஒருத்தன் இருக்கிறான், அவன் நல்லபடியாக படித்து ஒரு டியூஷன் சென்டர் ஆரம்பிக்கணும்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தான். முந்தா நாள் கூட அவனை பார்த்தேன். நம்ம ஊரில் தான் ஒரு டியூஷன் சென்டர் ஆரம்பிக்க போகிறானா, அவங்ககிட்டே கொண்டு போய் விட்டுறலாம், அங்கேயே தங்கி படிக்கட்டும் அப்படின்னு சொல்கிறான். அங்கேயே தங்கி படிக்கிறதா, எனக்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்கு. இல்லை வேணான்னா விட்டுரு, இவளை வேறு எங்கேயாவது சேர்த்து விட்டுலாம். இல்லை இல்லை பரவாயில்ல, அங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம ராதிகாவும் ஒத்துக்கிறான். அதுக்கப்புறம் நம்ம நிஷாவை கொண்டு போய் அங்கே சமீர் அப்படின்ற ஒருத்தன்கிட்ட, இந்த பொண்ணை நல்லபடியாக படித்து நீ பாஸ் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அனில் சொல்கிறான். வாங்க சித்தப்பா, கண்டிப்பாக நான் படிக்க வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி சமீரும் ஒத்துக்கிறான். சமீர் நிஷா மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்கறையோட பாடம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தான். ஆனால் சமீரோட எண்ணங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்குது. நிஷாவை தப்பான கண்ணோட்டத்தில் பார்க்க ஆரம்பிக்கிறான். கொஞ்சம் அங்கே இங்கேன்னு சொல்லி தொட்டு பேச ஆரம்பிக்கிறான். இது நிஷாவுக்கு பிடிக்கவே இல்லை. வேறு வழி இல்லாமல் ஃபோனை போட்டு நம்மளுடைய ராதிகா கிட்ட ஃபோன் பேசுகிறா நிஷா. அம்மா, எனக்கு இங்கே இருக்க பிடிக்கவே இல்லை, என்னை ஊருக்கு கூட்டிகிட்டு வந்துரு, நான் இங்கே படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. இன்னும் கொஞ்ச நாள் தான், நீ 8வது பாஸ் பண்ணிட்டுனா கண்டிப்பாக உன்னை கூட்டிகிட்டு வந்துடுவேன், நீ அது வரைக்கும் எப்படியாவது வந்து படி, படிக்கணும்னு சொல்லிட்டு நீ தானே ஆசைப்பட்ட, அதெல்லாம் சரிதாம்மா, எனக்கு இங்கே பிடிக்கவே இல்லை, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கம்மா அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிடுறா. ஆனால் என்ன, இங்கே நம்ம சமீர் பண்ணுற அந்த விஷயத்த எதையுமே நிஷா சொல்லவே இல்லை, எங்கே தான் படிப்பு கெட்டு போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா ஒரு நாள் வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் சமீர் நம்ம நிஷாவை கூப்பிட்டு, என்ன இப்படி படிக்கிற, இப்படிலாம் படிக்கக்கூடாது, இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு அழைச்சிக்கிட்டு போகிறான். நம்ம நிஷாவை ரூமில் பெட்டில் தள்ளி விடுறான் நம்ம சமீர். அடுத்த நிமிஷம் அந்த கோர சம்பவம் நடக்குது. நிஷாவை கற்பழிச்சிட்றான். வேறு வழி இல்லாமல் அங்கேருந்து ஓட முடியாமல் நிஷா படாத பாடுபட்டுட்டா. அப்புறம் இதுக்கப்புறம் இங்கே இருக்க முடியாதுன்னு சொல்லி ஃபோன் போட்டு அழுவவே ஆரம்பிச்சிட்டா. அப்போது நிஷா வந்து அழுவனதை பார்த்துட்டு ராதிகா சொல்கிறா, ஏங்க இந்த மாதிரி அவள் அழுவுறாங்க, அவளை அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி அனில்கிட்ட சொல்கிறா ராதிகா. சரின்னு சொல்லிட்டு நான் ஆஃபீஸ் முடிஞ்சிட்டு வரும்போது கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி ராதிகா கிட்ட அனில் சொல்கிறான். அனில் அதே மாதிரியே நிஷாவை கூப்பிட்றதுக்காக வீட்டுக்கு போகிறான். அப்போ தான் அங்கே சமீர், என்ன சித்தப்பா இவ ஒழுங்காகவே படிக்கவே மாட்டேன்றா, வேஸ்ட்டு, எவ்வளோ சொல்லி கொடுத்தாலும் மரமண்டையாகவே இருக்கா, அப்படி இப்படின்னு சொல்லி இல்லாதது பொல்லாதெல்லாம் நிஷாவை பற்றி தப்பு தப்பாக சொல்கிறான். என்ன நிஷா, உன்னை பற்றி சமீர் இப்படி சொல்கிறான், நீ நல்லா படிப்பேன்னு சொல்லி எதிர்பார்த்தா நீ என்னடா இவ்வளோ மக்கா இருந்திருக்க, என்ன பண்ணுறது, என் பிள்ளையாக இருந்தால் நீ நல்லா படிச்சிருப்ப, நீ இருந்தாலும் மாத்தான் தாய் பிள்ளை அப்படின்றத நிரூபிக்கிறல்ல அப்படின்னு சொல்லி காயப்படுத்துகிறான் அனில். அதுக்கப்புறமா ஒரு வழியாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறான். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ராதிகாவை பார்த்து நிஷா ஓடி போய் கட்டி பிடிச்சி அழுகுறா. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எல்லா விஷயங்களையும் சொல்கிறா. உடனே இந்த விஷயத்த அனில்கிட்ட சொல்கிறா ராதிகா. ஏங்க இந்த பாருங்கள், உங்கள் அண்ணன் பையன் பண்ணி வச்ச வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஃபோன் போட்டு, ஏண்டா இந்த நல்ல பையன் நினச்சா, நீ என்னடா இந்த மாதிரி பண்ணியிருக்க, உடனே நான் என்னமோ நினச்சேன், ஆனால் நீ இவ்வளோ மோசமாக இருந்திருக்க அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிக்கிறாரு அனில். உடனே அவன் அதுக்கு சமீர் சொல்கிறான்,
சித்தப்பா நான் எதுவுமே பண்ணல, அந்த பொண்ணு வேறு எங்கேயோ போய் யாருக்கிட்டே ஏதோ பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கு. ஆனால் என்ன போய் குத்த சொல்கிறீங்க? நானும் எதுவும் பண்ணவே இல்லை, என்னை தேவையில்லாமல் தப்பாக போடாதீங்க, நான் வந்து அதை ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி வேணுமென்னு சண்டை பிடிக்கிறான். இப்போது அனிலுக்கு நிஷா மேலே சந்தேகம் வந்துடுச்சு. இதுக்கப்புறம் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நிஷாவோட வாழ்க்கையில் அந்த கோர சம்பவம் நடக்க ஆரம்பிக்குது. 5 மாதம் போயிடுது. இந்த 5 மாதத்தில் நிஷாவோடைய உடல்நிலையில் கொஞ்சம் மாற்றம் ஏற்படுது. என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி செக்கப்புக்காக நிஷாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறா ராதிகா. அங்கே டாக்டர்ஸ் செக் பண்ணி பார்த்துட்டு இந்த பொண்ணு 5 மாதமாக கர்ப்பமாக இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லி தலையில் இடியே விழுந்த மாதிரி ஆயிடுச்சு ராதிகாவுக்கு. டாக்டர், இவ சின்ன பொண்ணு, இவளுக்கு கர்ப்பம்லாம் செட் ஆகாது, களைச்சிருங்க அப்படின்றாங்க. இதை பாருமா, 5 மாதத்தில் கொண்டு வந்து ஒரு குழந்தைய கலைக்கணும்னா அது தாயோரோட உயிரை கொல்றதுக்கு சமம், அதனால் நிச்சயமாக பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லிடுறாங்க. ஐயோ கடவுளே, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு சமீருக்கு ஃபோன் பண்ணுறா ராதிகா. சமீர், இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு சமீரும் ராதிகா நல்லபடியாக பேசுகிறத பார்த்துட்டு நம்மளை நல்லவன் சொல்லி நம்பிட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வரான். வந்ததுக்கப்புறம் சொல்லுங்கள் சித்தி, நான் எதுவும் தப்புலாம் பண்ணலை, அவள் தான் ஏதோ வேறு எங்கேயோ போய் ஏமாந்துட்டு ஏமலை பழிய போடுறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை பாரு சமீர், எனக்கு நடந்த விஷயங்கள் எல்லாம் தெரியும், நிஷாவை பற்றி நல்லா தெரியும், உன்னை பற்றி இப்போ நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன், தயவு செஞ்சு நீ நிஷாவை கல்யாணம் பண்ணிக்கோ, அவள் வயிற்றில் 5 மாதத்தில் குழந்தை வளருது, அது உன்னோட குழந்தை, தயவு செஞ்சு நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி கெஞ்சிரா. ஐயோ இதுக்கு தான் என்னை வர சொன்னீங்களா, தப்பாக போச்சு தப்பாக போச்சே, நான் இங்கே வந்திருக்கவே கூடாது, இதெல்லாம் வந்து நான் சம்மந்தப்படவே இல்லை, எங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சால் அவ்வளோதான், எனக்கு இதுக்கு செட்டே ஆகாது, நான் எதுக்கு இவ்வளோ போய் கல்யாணம் பண்ணிக்கணும், இவள் போய் வேற யாருக்கிட்டே வந்து குழந்தைய வாங்கிக்கிட்டு என்னைய கல்யாணம் பண்ணணும்னா எப்படி முடியும், நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி தப்பாக கோபமே பேச ஆரம்பிச்சிடறேன். இங்கே நடக்கிற சம்பவங்கள் எல்லாத்தையும் வீடியோவில் செல்லில் பதிவாகிக்கிட்டு இருக்குது. ஒரு ஓரமாக நிற்க வச்சுட்டு அந்த செல்லில் எல்லாத்தையும் பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கா ராதிகா. அப்புறம் ஒரு வழியாக அவன் அங்கேருந்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுறான். இதுக்கப்புறம் உன்னை சும்மா விட்டா இன்னும் பல பொண்களோட வாழ்க்கையை கெடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருந்த கத்தியை எடுத்து நம்ம சமீரை குத்திட்டா ராதிகா. ரத்த வெள்ளத்தில் சரிஞ்சு அங்கேயே இறந்தும் போயிடுறான். அதுக்கப்புறம் நிஷாவையும் ஆர்த்தியையும் கூட்டிக்கிட்டு தன்னோட தங்கச்சி வீட்டுக்கே போயிடுறா ராதிகா. அங்கே போனதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்கிறா. என் குழந்தைங்க ரெண்டு பேத்தையும் நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஒப்படைச்சிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நடந்த விஷயங்களை சொல்லி சரணடைஞ்சிட்றா. அதுக்கப்புறம் சமீரோட அம்மா வராங்க. வந்துட்டு ராதிகா கிட்ட இந்த மாதிரி திட்டுறாங்க, நீ ஏன் வந்து இந்த மாதிரி பண்ண, நான் தான் வந்து என் பையன் எதுவுமே செய்யலைன்னு சொல்லி சொன்னல, அதுக்கப்புறமும் என் பையன் மேலே நீ தப்பு தப்பாக பழிய போட்டுக்கிட்டே இருக்க, நீ இந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமே அப்படி இப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. உங்கள் பையன் பண்ண வேலை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தன் தங்கச்சிக்கிட்ட அந்த வீடியோவை காமிக்க சொல்கிறாங்க. உடனே தங்கச்சியும் காமிக்கிறான். அதில் அவங்க பையன், நான் தான் இந்த தப்பை செஞ்சேன், உங்களால் என்ன பண்ண முடியும், எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே பேசியிருப்பான். அப்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவுக்கு அதிர்ச்சியாக இருக்குது. இருந்தாலும் வேறு வழி இல்லை, அடுத்தடுத்து சம்பவங்கள் நடக்கிறத யாராலையும் கட்டுப்படுத்தவே முடியல. இதனால் நடந்த இந்த சம்பவத்தை ஒரு போலீஸ்காரர் பார்த்துக்கிட்டே இருக்காரு. நீங்கள் தப்பு எதுவுமே பண்ணலம்மா, நானும் 2 பொம்பளை பிள்ளைய வச்சுருக்கேன், உங்கள் பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை இருந்ததுன்னா கண்டிப்பாக என் பொண்ணுக்கு அதே ஒரு நிலைமை இருந்ததுன்னா அதை தான் செஞ்சுருப்பேன், நீங்களும் அதை தான் செஞ்சுருக்கீங்க, உங்களுக்காக நான் கோர்ட்டில் வக்கீலை ஏற்பாடு பண்ணுறேன், நடந்த இந்த விஷயத்தை சொல்லி உங்களுக்கு குறைவான தண்டனை வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி அவராகவே ஒரு வக்கீலை ஏற்பாடு பண்ணி ராதிகாவுக்கு ஒரே 1 வருஷம் மட்டும் தண்டனையை வாங்கி கொடுத்துருக்காங்க. அந்த வீடியோவை பார்த்த ஜட்ஜும், நீங்கள் ஆவேசத்தில் தான் கொலை பண்ணியிருக்கீங்க, நல்லாவே தெரியுது திட்டம் போட்டுலாம் செய்யலை, இருந்தாலும் தங்களுடைய மகளுடைய வாழ்க்கை வீணாக போச்சுன்ற ஒரு கோபத்தில் தான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு 1 வருஷம் தண்டனை கொடுக்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரியான தாயோடைய அஜாக்கிரதையாலும் அதே மாதிரி தப்பான சில விஷயங்களை நாமளே முன்வந்து தொடர்ந்து செய்கிறதாலையும் தான் இந்த மாதிரியான தப்பான விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த தாய் மட்டும் 1 நிமிஷம் தன் குழந்தைக்கு தானே டியூஷன் எடுத்துருக்கலாம், எப்படியாமட்ட வேலையாக இருந்தாலும் நிஷாவுக்கு பாடம் சொல்லி கொடுக்கலான்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்திருந்தாங்க அப்படின்னா ராதிகாவுக்கு இந்த ஒரு நிலைமையே வந்திருக்காது, அதே மாதிரி நிஷாவுக்கு இந்த ஒரு நிலைமையே வந்திருக்காது. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் உங்களோட கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு விழிப்புணர்வு பதிவு தான், ஏன்னா இதுக்கப்புறம் யாரும் யாருக்கூடையும் சேர விடக்கூடாது அப்படின்றது, முக்கியமாக வயசு பொண்ணுங்களை வயசு பையனோட சேரவே விடக்கூடாது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.